ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். மணல் மாதா கோயில். இந்த மணல் மாதா கோயிலுக்கு நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு தேரிக்காடு, நல்லா மணல் பரப்பில் உள்ள இடம். நாங்கள் இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து ஒரு காலத்தில் வந்து அரசர்கள்லாம் ஆண்டு வந்திருக்காங்க. வந்து அரசூர் மன்னன் 1597 ஆண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து வீண்பழி சுமத்தி ஒரு பெண்ணை வந்து வீண்பழி சுமத்தினதுனால இந்த பெண் வந்து மணல் அள்ளி போட்டு மணல் மலை இதெல்லாம் பொழிஞ்சு இந்த கோயிலே மணலுக்குள்ளே புதையுண்டு கிடந்திருக்கு. இது வந்து முன்புற தோற்றம். அந்த மணலுக்குள்ளே புதைஞ்ச இடம் வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நாங்கள் அது வழியே தான் நாங்கள் உள்ளே இப்போ போகிறோம். நான் பாருங்கள், இதுதான் படிவாசல். இது வந்து அந்த மணலுக்குள்ளே புதைஞ்சதை இப்போ வந்து அதை வந்து அவங்க இடத்தையே புதுப்பித்து, ஏன்னா இந்த சிலுவை வந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து கண்டெடுத்து அதனால தான் இந்த கோயிலையே அவங்க மணல் தோண்டி க்ளீன் பண்ணி வச்சு இப்போ வந்து இதை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கியிருக்காங்க. பாருங்கள், நாங்கள் அந்த படி வழியே இறங்கி வரோம். பாருங்கள் எவ்வளோ பள்ளத்துக்குள்ளே இருக்குது இந்த மணல் மாதா கோயிலே. இதில் வந்து நம்ம வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்களும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரலாம் முன்னாடி போகிறாங்க. அந்த இடம் வந்து இவ்வளோ அழகாக நல்லா புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பூமிக்கு அடியில் தான் இதெல்லாம் இருக்குது. ஒரு லெவல் தான் தோண்டி எடுத்திருக்காங்க. பாருங்கள், மாதாவோட தோற்றத்தை பாருங்கள். நல்லா புன்முறுவலோட சூப்பராக நல்லா வடிமைச்சு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த வடிவமைப்பே வந்து சந்தன மரமோ யானை தந்தத்தாலே சேர்ந்து செய்யப்பட்டதான். அந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள், இது வந்து அவ்வளோ இதை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம வந்து எது வேண்டிக்கிட்டாலும் நம்ம வந்து அந்த மாதா சுரூபத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டு மன அமைதிக்காக நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே கோயிலில் உட்காந்துருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தோம். இதில் வந்து வெளிப்புறத்தில் ஒரு படிக்கட்டு தோட்டம் இருக்குது. இந்த படிக்கட்டு தோட்டத்தில் வந்து ஒரு சிலுவெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சிலுவை வந்து 1798 வந்து இந்த இடம் எல்லாமே மணப்பரப்பாக தான் இருந்திருக்கு. அப்போ ஆடு மேய்க்க சிறுவன் ஒருவன் காலில் வந்து ஒரு கட்டை மாதிரி தட்டுப்பட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, சும்மா இதுதான் இந்த இடம் தான் பார்த்துக்குங்க. ஆனால் அந்த இது வந்து அவன் தோண்டி பார்க்கும்போது ஒரு சிலுவை தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சொக்கன் குடியிருப்பு ஊரில் வந்து சொல்லியிருக்கான மாதிரி சிலுவை தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தோண்டும் போது இது வந்து இந்த கோயிலே உள்ள மணலுக்குள்ளே புதையண்டு கிடந்துருந்துருக்கு. இப்போ அதை அவங்க வந்து புதுப்பித்து இப்போ இந்த பாதை வழி வாரம் பாருங்கள். இந்த பாதை தான் அந்த நம்ம கண்டெடுக்கிற சிறுவன் கண்டெடுக்கப்பட்ட சிலுவை. இதை வந்து இப்போ வந்து இவங்க வந்து நல்லா பத்திரமாக ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலுவை வந்து இந்த மணலுக்குள்ளே புதையண்டது. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மேற்கூரையும் பாருங்கள், இது வந்து அது அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த மேற்கூரை இன்னும் அதை பத்திரமாக வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ சுற்றுலாத்தலமாக மாற்றினதுனால இப்போ எல்லாருமே வந்து போகிறது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாகவே சூப்பராக இருக்குது. இதையும் வந்து நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். இது எங்கள் நாங்களும் இப்போ தான் புதுசாக வந்திருந்தோம். எங்களுக்கும் இது புதுமையாக இருந்துச்சு. பாருங்கள், எதுவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் எவ்வளோ அழகாக பத்திரமாக பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேற்புற தோற்றம், இதில் வந்து ஒரு ஜபக்கூடம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுலேயும் மாதா படம் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அரசூர் மன்னர் வந்து ஒரு பெண்ணை வந்து வீண்பழி சுமத்துனாங்கன்னு சொன்னோம்ல, அந்த இதை வந்து இதில் வந்து வரைபடமாக ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த அரசூர் மன்னர் வந்து 1597 வந்து இந்த விதவை பெண் அந்த ஊரில் இருந்திருக்கு. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து வயிற்றுக்கே இல்லாமல் பக்கத்தில் ஏரிகள்லாம் இருக்குது. அந்த ஏரிகள்லேருந்து நாரைகள் வந்து இந்த பொண்ணுக்கு மீன் எடுத்துக்கொண்டு வாசலில் போட்டிருந்துருக்கு. ஏன்னா மரத்தில் இருந்த பக்கத்தில் மரம் இருக்குது, அந்த மரத்தில் போட்டிருக்கு. இந்த மீனை காய வச்சு இந்த பொண்ணு வந்து கருவாடு வச்சு விற்று சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. ஆனால் இவங்க அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் விபச்சாரம் நடத்துகிறா அப்படின்னு சொல்லி வீண்பழி சுமத்தி அந்த அரசூர் மன்னரும் அது வந்து சரியாக ஒரு தீர்ப்பளிக்காதனால இந்த பெண்ணோட சாபம் வந்து என்ன பண்ணிட்டுன்னா, அவள் வந்து மீன்பள்ளி சுமத்தி அவளை சாவடிக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. அதனால் இந்த பெண்ணு மணல் அள்ளி போட்டு சாபம் விட்டதுனால தான் இந்த மணல் மாதா கோயில் மணல்லே முங்கியிருக்கு. அப்புறம் தான் இந்த சிறுவனால் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ வந்து இது ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கி இந்த ஆலயத்தை வந்து புதுப்பித்து வச்சுருக்காங்க. அதோட வரைபடங்கள் தான் இதில் இருக்குது.
இந்த மலர் மாதா ஆலயத்தில் வந்து எத்தனை பேர்னாலும் வந்து தங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல திருத்தலமாக இருக்குது. அப்புறம் மாதா வந்து ஒரு சிறு பிள்ளை உருவத்தில் வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு சொன்னதுனால இது வந்து புதுமை கிணறுன்னு சொல்லி போடே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து இது முதல் சனிக்கிழமை வந்ததுனால இங்கே அன்னதானம்லாம் வச்சாங்க. இதுக்கு வந்து அன்னதான கூடம், எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்புறம் நாங்களும் அதில் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். அந்த மாதா திருத்தல ஆலயத்தில் வந்து சின்ன சின்ன கடையும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஏணிப்படி மிட்டாயி, இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் தான், இவங்க தான் அந்த மிட்டாயி போடுற மாஸ்டர். அவங்க தான் நாங்களும் இந்த கடைக்கு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தந்தாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி கடைலாம் வச்சு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து இது வந்து எப்போ கூட்டங்கள் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து குட்டி பொண்ணுக்கும் ஐஸ் வாங்கி கொடுத்தோம். இந்தம்மா பாருங்கள், நல்லா ஐஸ் வாங்கி என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.